கடவுள் நான் தான் சொல்கிறது வந்து அது தப்பு. சும்மா சம்மந்தம் இல்லாத போர்ஜெரி பண்ணுறவங்களாம் நம்ப வேண்டியதில்லை. அது மக்களை முட்டாளாக்குறது. ஜனங்களுக்கு அவங்க சொன்னால் போய் பார்த்தா துட்டு வரும், அவங்களால இது பண்ணி போன்ற சொல்கிறத அதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவங்க டிவர்ஸின்னு சொல்கிறீங்க, அவங்கள வீட்டிலேயே ஒரு டிசிஷன் ஒழுங்காக மேக் பண்ண தெரில, அவங்க எப்படி மற்றவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த சிட்டி ஹிண்டியில் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மா. அவங்க யாருந்தானே கேட்குறீங்க, அவங்க வந்து லேடி சாமியார், அடுத்த தீவு வாங்க போகிறவங்க அவங்க. ஸோ அவங்கள பற்றி இன்றைக்கி ஜனங்கள் கிட்டே எப்படி இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எல்லாத்தையும் எல்லாருமே நம்பிடுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணின்னு ஒருத்தவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேடி சாமியார்னு என்ன அழைக்கப்படுறாங்க. இந்த மக்கள்கிட்ட இந்த நம்பிக்கை எப்படி போய் சேருதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் வந்துட்டு ஒரு வித மூட நம்பிக்கையை வச்சு தான் சில இதை வந்துட்டு மூவ் பண்ணுறாங்க. அதில் நம்பிக்கைன்றது வந்துட்டு அவங்களோட உள் உணர்வுகளில் இருக்கிற அந்த ஆத்ம வெளிப்பாடு. அது வந்துட்டு உண்மையாக இருந்ததுன்னா அது எங்கேயுமே வந்துட்டு ஜெயிக்கும். அதுதான் உயிர்த்தல் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அந்த இது இருக்கிறது தான் பெஸ்ட்டான ஒரு அந்த நீங்கள் சொல்கிற ஆன்மீக இதுலேயோ மற்றதுலேயோ இருக்க வேண்டிய ஒரு உண்மை பொருள். அந்த மாதிரி இருந்தால் அது ஓகே. இவங்க வந்துட்டு சீட்டிங் பண்ணுறது மாதிரி இருந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நான் இப்போ ஆன்மீகத்தில் போகிறேன் வைக்கிறேன் அந்த மாதிரி வந்துட்டு போய் பண்ணிட்டு இருக்கையில் அது வந்துட்டு கரெக்டாக போய் ரீச் ஆகாது யார்ட்டையும். எல்லாம் சீட்டிங் பர்சன் தான் அப்படின்ற மாதிரி தான் போகும். அது அவங்க வந்துட்டு ஒரிஜினாலிட்டியாக இருந்தால் கூட அந்த அந்த இதை உணராமல் போயிடுவாங்க. பட் ஆனால் நம்பிக்கைன்றது எல்லா விதத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு இன்னும் மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். நம்ம லைஃப்பில் எது வந்துட்டு கரெக்டு எது தப்பு அப்படின்றத வந்துட்டு பிரிச்சறிய நம்ம கற்றுக்கிட்டோம்னா அந்த இது தான் உண்மையாக இருக்கும் அப்படின்றது தான். அவங்க டிவர்ஸின்னு சொல்கிறீங்க, அவங்கள வீட்டிலேயே ஒரு டிசிஷன் ஒழுங்காக மேக் பண்ண தெரில, அவங்க எப்படி மற்றவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க? இதை நம்பிட்டு அவங்களும் போகிறாங்க, அது எந்த விதத்தில் நல்லாயிருக்கும்? சாமினா சாமி நம்பிக்கைன்னா அவங்க மனசில் இருந்தால் போதும், கோயிலில் போய் பார்க்குறாங்க ஓகே. இவங்கக்கிட்ட போனால் எப்படி ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்? அவங்க வீட்டிலையே ஒழுங்காக மேக் பண்ண தெரில டிசிஷன், அதனால தான் அவங்க டிவர்ஸ் ஆகிருக்காங்க. அப்படி சொன்னால் வந்து மக்கள் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேபிளாக இருக்கணும் நம்மளோட மைண்டில். சரி கடவுள்னா நம்ம கடவுளை மட்டும் நம்பினா போதும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் டப்புன்னு உங்களை பிலீவ் பண்ணிட முடியுமா? 10 questions கேட்கலாம், 20 questions கேட்கலாம், அவங்க வந்து கரெக்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணி நம்மளோட பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி தான் வாஷ் பண்ணி நல்லா நம்ப வச்சுருக்காங்க. பொதுவாக சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும் நம்மளோட ஒரு இதில். நம்மளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும்ல. சாமி இருக்காங்க, அது இருக்காங்க, இது இருக்கான்னு சொல்கிறாங்க, யாராவது பார்த்துருக்காங்களா? கிடையாது. இப்படி தான் நம்ம செத்தாக தான் பார்க்க போகிறோம். அதுவும் இருக்கா இல்லையா, அப்படி ஒரு லைஃப் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. நம்ம ஒரு பிலீவ் வச்சுருக்கோம்ல, அது எப்போவுமே வந்து ஒரு பிலீவ் ஒருத்தவங்க மேலே வச்சுருக்கணும், அது ஒருத்தவங்க மேலே தான் இருக்கணும். சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ இவங்க செத்துட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க வருவாங்க, அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்டே நம்ம இப்படி தான் நம்பிட்டே தான் இருக்க போகிறோம். அவங்கவுங்க மனசு பொறுத்து தான் இருக்குது கடவுளோட பக்தி இதெல்லாம். எங்களுக்கு அது அவங்க மேலெல்லாம் அவங்கன்னு இல்லை, மற்ற சாமியாருங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லை. கடவுளை நம்பலாமா? கடவுளை மட்டும் நம்பலாம் போதும். அவர் நமக்கு என்னென்ன மற்றவங்க ரூபத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவர் கடவுள் தான், அதனால அது மெயின். ஏற்கனவே நம்மளுக்கு முன்னால் ஒரு பெரியவர் ஒருத்தர் கூட, நான் தான் சாமி, எனக்கு எல்லாமே தெரியும், ஏன் பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும், கடவுளை நான் தான் அடுத்த கடவுள்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்குறது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விகிதத்தை பொறுத்து இருக்குது. கடவுள் இருக்கிறாங்க இல்லைன்னு நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் அந்த கடவுள் இருக்கிறாங்க இல்லையாங்கன்னு சொல்ல முடியும். அதுக்காக பிறர் அவங்க சொன்னதுக்காக இவங்க சொன்னதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீங்கள் கடவுளை உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நல்லபடியாக நீங்கள் வேண்டுதல் பண்ணி சரியான பொருளை பண்ணிங்கன்னா அதனுடைய சக்தியும் அது பவர் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமாக உங்களுக்கு பலம் கிடைக்கும். மற்றவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு எதிலையும் இறங்கக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு பெரிய விபத்தாக வந்து முடிஞ்சு நினைக்கிறேன். அதோடு அவங்கவுங்க வேலைப்பாட்டு போகிறது நல்லது. அவங்ககிட்ட பக்தி இருக்குன்னா அவங்க இருந்துட்டு போகணும். மற்றவங்களை நீங்கள் வாங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன், நான் உங்களை செய்கிறேன்னு சொல்கிறது வந்து அவர் சரியான கருத்து அல்ல. அதாவது இது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட மனிதர்களுடைய கருத்து, அவங்களுடைய விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதர்களையும் வந்து ஒரு தெய்வமாகவோ கடவுளாகவோ பார்க்குறது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு கோடி மக்கள் இருக்கோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். ஸோ அதனால் அவங்க இது பண்ணுவாங்க, இல்லை அவங்க ஏதாவது பலனடைஞ்சிருக்கலாம், ஏதாவது அதாவது குருவி உட்கார பணம் விழுந்த கதை மாதிரி ஏதோ ஒன்று போயிருப்பாங்க, 4 பேர் சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து காரணம் பார்த்தா ஆள் மனசு தான், அந்த நம்பிக்கை தானே தவிர. ஈவன் நம்ம கடவுளே கூட கோயிலுக்கு போனால் கூட நாம் வந்து கடவுள்கிட்ட வேண்டது நம்மளோட ஆள் மனதில் பதிவாகி அது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு நம்மளுடைய விருப்பம் என்னவோ நிறைவேறுது. இதுதான் உண்மையான கடவுள் நம்பிக்கை. பிரபஞ்சம் அப்படிங்கிறது தான் கடவுள். பிரபஞ்சம், நம்மளுடைய ஆழ் மனசு, உள் மனசு, இதுதான் கடவுள். இதுதான் கடவுள், உண்மையான கடவுள் நம்பிக்கை.
மற்றபடி நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது இந்த சாமி அந்த சாமி அப்படின்னு சொல்லிக்கிறது அவங்க ஆரம்ப காலத்தின் கலாச்சாரம், பழைய ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, நம்புகிறாங்க. அங்கே சொல்லக்கூடிய சில சடங்குகள்லாம் செய்கிறாங்க. இப்போ பழனி எடுத்தால் அந்த கோயிலுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள், திருப்பதினா அந்த கோயிலுக்கு தகுந்த மாதிரி, சபரிமலைனா வேறு தான் இருக்குது. இப்படி அந்தந்த வழிமுறைகளை பின்பற்றி சில பேர் அந்த நம்பிக்கையில் ஊறி போய் அவங்களுடைய வேண்டுதலுக்கு நிறைவேறதுனால அது காலாகாலமாக அடுத்தடுத்த தலைமுறையும் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. கடவுளுங்கிறது வந்து ஒரு தெய்வத்தை வந்து வழிபடணும், கடவுள்கிட்ட கடவுளை வழிபடணும். மக்கள் வந்து பாதி பேர் வந்து போர்ஜெரியாக பண்ணுறாங்க, அது கண்டிக்கிறோம், அது தவறானது. மக்கள் சிந்திக்கணும், கடவுளை ஒண்டியும் போய் கும்பிட்டா போதும், அடுத்தவங்க சொல்கிற பீனை சூனியம் அது இதுன்னு வைக்கிறாங்க, அதெல்லாம் தவறானது, மக்களை ஏமாத்துறது தான். அதெல்லாம் நான் கடவுளை ஒண்டி தான் கும்பிடுவேன் தவிர பார்க்க எல்லோரும் இப்போ ரோட்டில் போகிறவங்க அந்த வழிபோக்கில் சொல்கிறவங்க இவங்கெல்லாம் நம்பக்கூடாது. மனதார நீங்கள் கடவுளை கும்பிடுங்க, கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வார். சும்மா சம்மந்தம் இல்லாத போர்ஜெரி பண்ணுறவங்களாம் நம்ப வேண்டியதில்லை, அது மக்களை முட்டாளாக்குறது. அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. கடவுள் நான் தான் சொல்கிறது வந்து அது தப்பு, அது வந்து சரியான ஒரு மூட நம்பிக்கையாக. ஜனங்களுக்கு அவங்க சொன்னால் போய் பார்த்தா துட்டு வரும், அவங்களால இது பண்ணி போன்ற சொன்னதை அதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. கடவுள்ன்றது உண்டு, அதை கோயிலில் போய் முறையான வழிபாடு இது பண்ணி கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றது அதுதான் கடவுள். அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, முசல்மானாக இருந்தாலும் சரி, கோயில் வழிபாடுத்தல் இந்த மாதிரி மனுஷனுங்க நாங்கள் தான் சாமியினுடைய அவதாரம்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு 1% கூட இது கிடையாது நம்பிக்கை. ஸோ மீண்டும் இதே போல ஒரு பெருமையான ப்ரோக்ராமில் உங்களை சந்திப்பேன் என்று ப்ராமிஸுடன் கிளம்பிக் கொள்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.